அன்னை தெரசா அவர்களை அறியாதவர்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். மனித நல சேவகி, அன்பின் உருவம், அடக்கத்தின் வடிவம். கல்வி கோயில். அவர் ஒரு விழாவில் கலந்து கொள்ள சென்னைக்கு வந்திருந்தார். விழா முடிந்ததும் தெரசா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் சந்தித்து உரையாடினார்கள். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்கிறீர்களாமே என்று புரட்சி தலைவர் கேட்க, நீங்களும் அப்படித்தானாமே, அதிகாலையிலே எழுந்து விடுவதாகவும் தியானம் செய்வதாகவும் கேள்விப்பட்டேன். நானும் அதிகாலையில் எழுவேன், முதலில் ஜபம் செய்வேன் என்றார் அன்னை தெரசா அவர்கள். காமராசர் அவர்கள் படிக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு பகலுணவு திட்டம் கொண்டு வந்தார். ஓரிடத்தில் சாதம் குழம்பு சமைத்து பெரிய பாத்திரங்களில் லாரியில் ஏற்றி ஒவ்வொரு பள்ளியிலும் கொடுத்து வருவார்கள். அப்போது உணவு ஆறி இருப்பதால் உணவை பிள்ளைகள் சரியாக உண்பதில்லை என்ற செய்தி வந்தது. பிள்ளை பாரம் தாழாமல் ஏழை பெற்றோர் பிள்ளைகளை படிக்கும் வயதிலேயே வேலைக்கு அனுப்புகிறார்கள். உணவு கிடைக்கிறது என்ற நம்பிக்கையில் பிள்ளைகள் வந்து படிக்கட்டும், பெற்றோர் பாரம் குறையட்டும் என்று பள்ளிகளிலேயே சமைக்கும் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் புரட்சி தலைவர். அதற்கு பணம் என்ற கேள்வி வந்ததும், குடும்பத்தில் பட்ஜெட் போடுகிறோம், அதில் முதலிடம் உணவுக்குத்தான், அப்படி அதற்கு முதலிடம் கொடுத்து மற்றதை குறையுங்கள் என்றார் புரட்சி தலைவர். இன்பக்கனவு நாடகத்தில் ஒரு காட்சி. இடிந்த கோவிலில் பள்ளி நடத்துவார் புரட்சி தலைவர். பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுப்பார். அவரது தங்கை, ஏனண்ணா சும்மா படிப்பு கொடுத்து விட்டு சாக்லேட்டும் கொடுத்து அனுப்பணுமா என்று கேட்பாள். என்ன செய்ய, நான் இப்ப சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவுதான் முடியும், எனக்கு வசதி வந்தா சோரே போட்டு அனுப்புவேன் என்பார் புரட்சி தலைவர். அதை இப்போது செய்துவிட்டார். முன் சொல்லி பின் செய்வார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, தான் படிக்க நினைத்தும் படிக்காமல் போனது, அன்னையால் தம்மை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் போனது, ஒரு மாதம் 10 ரூபாய் சம்பளத்திற்கு அந்த கம்பெனியில் உணவு கிடைத்துவிடும் என்பதற்காகவே 7 வயதிலேயே நாடகத்திற்கு போனேன். நாடகத்திற்கு போனவரையெல்லாம் என்னை போல் ஆண்டவன் வைத்துவிட போவதில்லை. அந்த நினைவு என்னை வாட்டியதால்தான் இந்த சத்துணவு திட்டம். பிள்ளைகள் வயிறு காயாமல் படிக்கட்டும் என்றார். கொற்றவனும் ஒரு வகையில் பெற்றவனே